இடம்பூர் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இருவர் நமக்கிருவர் சீரியல்ல அடுத்த வாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, திடீர்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அண்ட் முத்துராஜுடைய காதல் இப்போ வந்து முதல்ல மெதுவாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தா கடை கடை கடன் ஸ்பீட் எடுத்து இப்போ நான் சூசைட் பண்ணலாம் செய்வேன், ஏன்னா வந்து கண்டிப்பாக எப்படியாச்சும் வந்து நீ கல்யாணம் பண்ணிகிட்டே தீரணும், இல்லைனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மிரட்டி கிட்டத்தட்ட ஒத்துக்க வைக்கிறார் முத்துராஜ். ஒரு பக்கம் வந்து தன்னோட அம்மா தன்னை ரொம்ப நம்புகிறாங்க அப்படிங்கிறனால ஐஸ்வர்யா வந்து ரொம்ப இதெல்லாம் வேணாமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் இவர் கொடுக்குற எமோஷனல் டார்ச்சரால் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு இவங்க வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் மாயன் வந்து இதை பற்றி ஒரு சந்தேகம் இருந்தாலும் கூட அவருடைய காதலில் வந்து அவர் கொஞ்சம் வந்து பிஸியாக இருக்கார். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கத்தி காயத்திலையுமே வந்து அவங்களுடைய எமோஷனல் பிரச்சனைகள்லையும் காதல்லையும் வந்து அவங்க பிஸியாக இருக்காங்க. ஸோ இதையெல்லாம் தாண்டி இவங்க வந்து கரெக்டாக ஒரு சந்தேகப்பட்டு கரெக்டாக கல்யாணத்தை வந்து பண்ணலாம், அதே கோயிலில் வச்சு கல்யாணம் பண்ணலான்னு போகும்போது வந்து கல்யாணத்தை நிறுத்துவார்னு நினைக்கிறீங்களா? இல்லை அப்படிங்கிறது எங்களுக்கே வந்து மிகப்பெரிய இல்லை. ஏதாச்சும் ஒன்று பண்ணி முத்துராஜும் ஐஸ்வர்யாவும் கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு குழப்பமாக இருந்தாலும், ஒரு பக்கம் யோசித்து பார்த்தா முத்துராஜும் ஐஸ்வர்யாவும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு பக்கம் கொஞ்சம் 50% அதிகமாகிடுச்சு. முன்னாடி வந்து ஒரு 10% 20% தான் இருந்துச்சு, இப்போ ஒரு 12 வாரம் அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா 2-3 தடவை கல்யாணத்தை நிப்பாடின மாதிரி இப்பயும் நிப்பாட்டுறது அப்படிங்கிறது திருப்பி திருப்பி அதே விஷயத்தை கேப் விட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக கதையில் ஒரு ட்விஸ்ட் டேர்ன்லாம் தேவை அப்படிங்கிறதுக்காக கல்யாணத்தை பண்ணியாச்சு, பண்ணதுக்கப்புறம் படுற கஷ்டம் அதில் வந்து முத்துராஜ் திருப்பி கொஞ்சம் நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக திருந்து வர மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி கதையை கொண்டு போகலான்னு யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணியே தீரணும்னு ஒரு திருப்பி திருப்பி கேட்கறது, அவங்களும் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறது, தனியாக போகலான்னு பார்க்குறது. அண்டு திருட்டு கல்யாணம்னா வந்து யாருக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை, நேராக கூப்பிட்டு போய் தாலியை கட்டினானா டக்குன்னு முடிஞ்சு கல்யாணம். என்ன தான் தடுத்து நிறுத்தத்துக்கு ஒரு வந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க ஓகேன்ட்டேன் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டா மாறிடும், அதனால் அந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு முத்துராஜன் ஐஸ்வர்யாவுடைய கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி தோணுதா? இல்லை நடக்காமல் கடைசி நிமிஷத்தில் மாயன் இப்போ நிப்பாட்டிடணும், முத்துராஜ் கொஞ்சம் கூட சரியில்லாத ஆள், திருத்தலாம் முடியாது அப்படிங்கிறீங்களா? திருத்துறது அவங்க வேலையும் இல்லைங்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம் பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள்